வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் இரண்டு. இயல் இரண்டில் விரிவானம் பார்க்க போகிறோம். விரிவானம் அப்படின்றது துணைப்பாடம், சரியா? துணைப்பாட பகுதி தான் விரிவானம் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. தலைப்பு தண்ணீர், ஆசிரியர் கந்தர்வன். நீங்கள் எப்போ துணைப்பாட பகுதியில் வினாக்கள் கேட்டாலும் சரி, எப்பொழுதுமே ஆசிரியர் பெயரை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. தலைப்பு எழுதிட்டு கண்டிப்பாக ஆசிரியரோட பெயரையும் வந்து நீங்கள் எழுதணும், சரியா? இதில் வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து, தண்ணீர் வந்து எவ்வளவு முக்கியமானது, இன்றைக்கு வந்து நம் நாடு வந்து எப்படிப்பட்ட சிக்கலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கேயுமே தண்ணீர் வந்து கிடைக்கல. அது ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறையாக இருந்து வருகிறது. முக்கியமாக கிராமப்புறங்களில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை என்பது இன்று பெரும் சிக்கலாகவே இருக்கிறது. அந்த அதை விளக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து நம்முடைய பாடப்பகுதி, சரியா? இதில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் யார் யார் அப்படின்னா, இந்திரா, இந்திராவுடைய அம்மா, அவளுடைய அப்பா. இந்திராவுக்கு வந்து ஒரு கனவு இருந்தது. அதாவது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஊரில் மட்டும் நம்ம யாருக்கும் கழுத்தை நீட்டக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. கழுத்தை நீட்டக்கூடாது அப்படின்னா யாரையுமே வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவரோட கனவு. ஏன் அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து குடிப்பதற்கு நல்ல தண்ணி கிடைக்காது. அப்போ அவங்க குடிப்பது நல்ல தண்ணி வேணும்னா அவங்களுடைய கிராமத்திலருந்து பிலாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு அவங்க நடந்தே போகணும். நடந்து போய் தான் என்ன பண்ண முடியும், அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டே வர முடியும். அப்போ அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் இருக்குது, சரியா? போகிறதுக்கு 3 மைல் தூரம் இருக்குது. அப்போ 3 மைல் தூரம் அவங்க என்ன பண்ணோம், நடந்து போகணும், திருப்பி தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் நடந்து வரணும். இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இல்லையா, தண்ணிக்காக கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறாங்க பாருங்கள். அந்த கதை என்ன அப்படின்றத நம்ம பாடப்பகுதியில் பார்க்கலாம். நூல்வெளி பார்க்கலாமா? பாடல் ஆசிரியர் வந்து, சாரி, நம்முடைய கதை தொகுதியோட ஆசிரியர் வந்து கந்தர்வன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவருடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம். கதைகள்லாம் எழுதுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பெயரை வந்து மாற்றி எழுதுவாங்க, புனைப்பெயர்லாம் எழுதுவாங்க. அப்புறம் அவருடைய புனைப்பெயர் தான் வந்து கந்தர்வன், அவருடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர், கவிதைகளும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள். இவருடைய சிறுகதை தொகுப்புகளில் குறிப்பிடத்தகுந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் அப்படின்றது, சரியா? அப்போது பாடப்பகுதியில் போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். தண்ணீரின் இன்றியமையாமையும் தேவையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. நம்ம இதுக்கு முன்னாடி பாடப்பகுதியும் பார்த்தோம் இல்லையா, தண்ணீரோட இன்றியமையை பார்த்தோம். பண்டைய காலத்தில் தமிழர்கள் வந்து எப்படி வந்து நீர்நிலைகளை அமைத்து நீரை வந்து பாதுகாத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்று வந்து இருக்கிற நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நீர்நிலைகளை பெருக சேர்ந்தும் இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது. இதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறுகதை தான் நம்முடைய பாட. இப்போ பாடப்பகுதிக்கு போகலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் என்ன ஆகும் பாருங்கள். தண்ணீர் இல்லைன்னா நிலங்கள் எல்லாமே வறண்டு காய்ந்து போய் இந்த மாதிரி இருக்கும். மரம் செடி கொடிகள் எல்லாம் பட்டு போய் இந்த மாதிரி காய்ந்து போயிருக்கும். மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த குடிநீருக்காக இந்த மாதிரி எங்கெல்லாம் குளம் குட்டைகள்லாம் இருக்குமோ அங்கே அசுத்தமான நீராக இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன பண்ணுறாங்க, அந்த நீர் தேவைக்காக பல கிலோமீட்டர் தூரங்கள் வந்து அவங்க நடந்தே போயிட்டு இந்த மாதிரி தண்ணீர் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்கள் தகுந்த தீர்வு காணணும் அப்படின்னா, நீர்நிலைகளை என்ன பண்ணணும், மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பே அதை தூர்வாரணும், அந்த நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து ஏற்படும். இந்த மாதிரி காலி குடங்களை வந்து வச்சுட்டு தெருவோர இதில் சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி நிலைமை தான் நமக்கு ஏற்படும், சரியா? அதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். சரி, பாடப்பகுதிக்கு போகலாம்.
வெயில் வந்து ரொம்ப கொடூரமாக அடிச்சுட்டு ரொம்ப வெயில் வந்து அதிகமாக அடிச்சுட்டு இருக்குது. அப்போ வந்து மாலை நேரம் ஆக ஆக என்ன பண்ணோம், அந்த வெயிலோட தாக்கம் வந்து குறைஞ்சிட்டே வரும் இல்லையா. அப்படி குறைஞ்சிட்டே வரும்பொழுது தூரத்தில் ஒரு கூவல் சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா ரயிலோட கூவல் சத்தம். ரயில் எப்படி கூவல் சத்தம் போட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாசஞ்சர் ரயில், பாசஞ்சர்னால் பயணிகள், பயணிகள் ரயில் வந்து என்ன ஆகுதுன்னா தொலைவிலிருந்து வந்துட்டுருக்குது. தொலைவிலேருந்து வரும்பொழுது அந்த கிட்ட வரும்போது அந்த வல்லநேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தமாக இந்த மாதிரி ஒலி எழுப்புவாங்க. அப்படி ஒலி எழுப்பு, நம்ம தூரத்தில் ரயில் வந்தாலே நம்மளுக்கு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒலி எழுப்புறாங்க. அந்த ஒலியை கேட்டோன்னே என்ன பண்ணுறா இந்திரா, நம்மளோட கதையோட கதாநாயகின்னு வச்சுக்கோங்களேன், அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வேகமாக ஓடி வந்து திண்ணை இருக்கும் இல்லையா வெளியில், அந்த திண்ணையை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்குறான். ரயில் வருவது வந்து அங்கே தூரமாக ரயில் வர்றது அவளுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருந்து சுத்தமாக ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை, ரயில் வர சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமாக சொல்லிட்டுருக்காங்க. அந்த சத்தம் காலை விழுந்தவுடனே அவங்க தானாகவே என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தமாக தண்ணி கூட இல்லை, இப்போ தான் ரயில் வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதாவது இந்திராவுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா சினையாட்டை பார்க்குறாரு. சினையாடு அப்படின்னா குட்டி போடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆடு. அந்த ஆடை பார்த்து அவர் கற்பனை உலகத்தில் இருக்கிறார். என்னென்னா இந்த ஆடு வந்து குட்டி போடும், அது வந்து பெருசாகி அது நிறைய குட்டி போடும் அப்படின்னு, நம்மளுக்கு நிறைய ஆட்டுக்குட்டிகளாக இருக்கும், அதெல்லாம் விற்று நம்ம பெரிய பணக்காரனாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகல்லையே கனவு கண்டுட்டு உட்காந்துட்டுருக்கார். இந்திரா என்ன பண்ணுறா தூரத்தில் ரயில் வர்றதை பார்த்துட்டு குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறா வேக வேகமாக ஓடுறான். அப்படி வேகமாக ஓடும் பொழுது மேட்டை தாண்டி போகும்பொழுது என்ன ஆகுது, அவளை மாதிரியே ஒரு ஏழு எட்டு பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா இடுப்பில் குடங்களோட ஓடி வந்து என்ன பண்ணானா இந்திராவுக்கு முன்னாடி போக பார்க்குறாங்க. அவள் வயசில் இருக்க வாலிப பெண்கள் என்ன பண்ணுறாங்க அவளுக்கு முன்னாடி எப்படி ஓடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தானே ஓடுவாங்க, எல்லாருக்குமே தண்ணி தேவை இருக்குது இல்லையா. அப்போ எல்லோரும் ஒருத்தவங்க முன்னாடி பின்னாடி இடித்து பிடிச்சிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. அப்போ ஓடும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்கள பின்னாடி வர பெண்களை முன்னாடி இருக்கவங்களை பிடிச்சி இழுக்கிறதும், தடையை பிடிச்சி இழுக்கிறது, குடத்தை தள்ளி விடுறது, கையால் பிடிச்சி தள்ளுறது, கையை பிடிச்சி முடக்கிறது, இந்த மாதிரி வந்து குழாயடி சண்டைகளாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் இந்த குடங்களை வந்து கையால் வந்து பட்டு பட்டுனு அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அதே சமயம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு யாராவது முன்னாடி போனாங்கன்னா அவங்கள பார்த்து கோவப்படுறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது. ரெண்டு அடுத்த தடவை பார்க்கும்போது சிரிச்சுக்கிறாங்க. அடுத்தது ரெண்டு மூன்று குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தார்கள். அப்படியே ரயில் வந்து நிற்குது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரெண்டு மூணு குடங்களை தூக்கின்னு வேக வேகமாக போயிட்டு ரயில் நிலையத்துக்குள்ளே ஓடுறாங்க. இந்திரா வந்து இதில் ரொம்ப வந்து கெட்டிக்கார பொண்ணு. எப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடியே போய் இடத்த பிடிச்சிடுறா, இடம் பிடிச்சி ஒன்றும் தெரியாத மாதிரி அலட்சியமாக அப்படியே நிற்கிறான். அவன் நிற்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா ஏதோ அஞ்சாறு வருஷமாக அதே இடத்த நிற்கிற மாதிரியே அவளும் என்ன பண்ணுறான்னா அழகாக ஆகாசமாக நிற்கிறான். இடம் கிடைக்காத பெண்களை என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்மளுக்கு முன்னாடி இடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோரோரமாக சாஞ்சிட்டு அப்படியே அங்கே முன்னாடி இருக்கவங்களாம் பார்த்து எகத்தாளமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிற இல்லையா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா வெள்ளை உடை போட்டுட்டு பச்சை கொடியோடு வந்தார். வந்தவர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு கோபம் வருது. இவங்க தினமும் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்களா, அவர் என்ன பண்ணுவார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாளைக்கு இவங்க எல்லாரையும் என்ன பண்ணோம் அள்ளி போட்டு ஜெயிலில் போட போகிறேன், அப்போ தான் வந்து இவங்கெல்லாம் வந்து அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டுருக்கிறாரு. அங்கே பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுட்டே கீழே குடிஞ்சு சிரிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போய் எங்களோட தண்ணி தேவை எங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி அவங்க எல்லாம் சிரிச்சுட்டே தலை குடிஞ்சு எல்லாரும் என்ன பண்ண தங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ரயில் வந்து காட்டு யானைலாம் வரும் பார்த்தீங்களா, காட்டு யானை எப்படி வரும் எல்லாத்தையும் இடிச்சு வேகமாக வரும் இல்லை, வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு அந்த மாதிரி காட்டு யானை மாதிரி ஒரே சத்தம் போட்டுட்டு இந்த ரயில் வந்து வந்து நிற்குதான். நிற்கும் பொழுது பயணிகள் யாருமே இறங்கலை. இறங்கிறதுக்கு கூட என்ன பண்ணுறா இந்திரா வேக வேகமாக ரயில் பெட்டிக்குள்ளே போகிறான். முகம் கழுவுவாங்கல்ல அந்த பேசின் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டிலலாம் சின்னதாக முகம் கழுவுற பேசின் வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசின் இருக்குது. அதில் போய்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அழுத்தி தண்ணியை வந்து வேகமாக பிடிச்சி பிடிச்சி குடத்தில் ஊற்றுறான். அரை செம்பு கால் செம்பு என்ன பண்ணுறான் வேகமாக பிடிச்சி பிடிச்சி அந்த குடத்தில் ஊற்றுறான். ஊற்றுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறா, இந்த குழாய் சனியும் கூட சீக்கிரமாக வராது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டினே என்ன பண்ணுறா
ஊற்றிட்டு இந்த பீட குடம் கூட நிறையாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எடுத்து ஊற்றுறான். இந்த தண்ணி தான் கொண்டு போனால் தான் அவங்க வீட்டில் மறுநாள் சாயந்தரம் குடிக்கிறது வரைக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா எங்கே போகணும், பிலாப்பட்டிக்கு போகணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிலாப்பட்டிக்கு போனால் தான் அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இந்த ஊரம் வந்து அவள் இருக்கக்கூடிய ஊரும் அக்கம் பக்கத்தில் இருக்க ஊர்களும் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய ஊர்களில் ஓடு அறுத்து போய்விட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஊர் அந்த நிலங்கள் எல்லாமே அறுத்து எல்லாமே வந்து மண்ணாக போயிடுச்சு. இப்போ ஊருக்குள்ள நாலு இடங்களில் என்ன பண்ணுறாங்க, கிணறு வெட்டி பார்க்குறாங்க. அந்த கிணறு வெட்டினா கூட அங்கே இருக்கக்கூடிய தண்ணிலாம் எப்படி இருக்குதான், உப்பு தண்ணியாக கிடைக்குதான். சரியா, அப்போ கடல் தண்ணீரை விட ஒரு மடங்கு கூடுதலான உப்பு, கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள். கிணத்து தண்ணி கூட உப்பு கரைக்கிற அளவுக்கு இருக்குது. அவர் இருக்கிற ஊர்லேயும் சரி, அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த மாதிரி நிலைகள் வரும். ஏன்னா நிலத்தடி நீரில் உப்பு நீர் வந்து கலந்து கொண்டே இருக்கிறது. நம்ம குடிக்கக்கூட தண்ணி கூட ஒரு நாளைக்கு உப்பு தண்ணியாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து அவர் இருந்த ஊர் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ எல்லா ஊருமே வந்து தீந்து காய்ந்து போய் கிடக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து பருவ காலத்தில் தான் மழை பெய்யும். புயல் வந்தால் தான் இவங்க இருக்க ஊரில் மழை பெய்யும். இல்லைன்னா மழை பெஞ்சாலே இவங்களுக்கு போதிய அளவு மழை கிடைக்காது. அப்படியே மழையே பெய்ந்தால் கூட பேய் மழை சொல்லுவாங்களா, அடமழை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடைமழை பெய்யும். அந்த மாதிரி பெய்கிற சமயத்தில் என்னாகும், அதிகப்படியான மழை நீர் தேங்கிச்சுன்னா கண்மா ஊர்லியெல்லாம் என்னாகும், உடச்சிக்கும். ஓரளவுக்கு தான் அதை நீர் தேக்கி வைக்க முடியும். அப்போ அளவுக்கு அதிகமாக நீர் வந்துச்சுன்னா அந்த கண்மாயெல்லாம் உடச்சிட்டு வெள்ளமாக போகும். இப்படி இருக்கிற தேங்கி இருக்கக்கூட தண்ணி கூட வெள்ளமாக போயிடுச்சுன்னா மறுநாள் என்னாகும், மறுபடியும் நீர் இல்லாமல் அந்த பூமியானது காய்ந்து போய் கிடைக்கும் இல்லையா. இப்படி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். ஐயா காலத்தில் உலகம்மாள் கோவில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. இதில் ஐயான்னு சொல்லப்பட்டது இந்திராவுடைய அப்பா. அப்பா அவரோட அப்பா காலத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு அப்படின்னு இருந்தது. அந்த கிணத்துல மட்டும் இவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சிது. அப்போ என்ன பண்ணாங்க, காலையில் எழுந்திரிச்சு ஏற்றம் வைத்து தண்ணியை வந்து எடுக்கிறாங்க. அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க. இளவட்டங்கள் அப்படின்னா அந்த இளைஞர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் இளவட்டங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீரை வந்து டின் கட்டி இறச்சி இறச்சி ஊற்றுறாங்க. இதில் பெண்கள் வந்து நிறைய தண்ணி கொண்டு போகிறாங்க. தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம்னு வச்சுட்டு எல்லாருமே போகிறாங்க. இப்போ ஜனங்கள்லாம் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இழுப்ப மரத்துக்காய், கண்மா கரம்பை, இருப்பை இதெல்லாம் தலைக்கு தேய்த்து குளிக்கிறாங்க. எப்படி குளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காத ஜன்னி வச்சுட போதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாம் எல்லாமே வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த இழுப்பை கரம்பை என்பது தலைக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் அதை தேய்த்து சுகமாக குளித்தாங்க. சனிக்கிழமைகள் வானவில்லாக எண்ணெயும் வாசனையும் சீயக்காயும் மிதக்கும். இந்த தண்ணியில் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா. அப்போ சீயக்காய் போட்டு குளிக்கிறது அந்த காலத்து வழக்கம். இப்போ தான் நம்ம ஷாம்பு பயன்படுத்துகிறோமே, இதனால் என்ன ஆகும், முடி சீக்கிரமாக கொட்டு போடும், தலை வந்து வறட்சி ஆகிடும். ஆனால் எண்ணெய் தேய்த்து சீக்காய் போட்டு குளிக்கும் பொழுது நம்மளோட தலையும் சுத்தமாகும், தலையில் வந்து அழுக்குகள் வந்து சேராது இல்லையா. அது தண்ணிக்கு போனால் கூட அந்த தண்ணி வந்து நந்தவனத்துக்கு போகும். போனால் செடிகளும் வந்து அது வந்து சுத்தப்படுத்தும், அதில் பூச்சிகள் கூட அண்டாது, கொசுக்கள் உற்பத்தி ஆகாது. ஆனால் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த வாசனை சோப்பு பயன்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் ஷாம்பு பயன்படுத்துகிறோம், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு நீரில் கலக்கும் பொழுது கொசுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகணும். புரியுதா, இந்த மாதிரி அவங்க ஊர்லேயே வந்து ஒரு காலத்தில் அவங்க அப்பாவோடைய காலத்தில் சனிக்கிழமையில் மக்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நிறையா தண்ணி வந்து இந்த மாதிரி அவங்க தண்ணி நிறையா கிடைக்கும். அப்போ அந்த தண்ணியெல்லாம் நந்தவனத்துக்கு போய் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அதை நினச்சி பார்த்தே சொல்லிட்டு வரேன். ஆனால் இப்போ என்ன ஆகுது, அது எல்லாமே புல் பூண்டுகளாக விளைஞ்சு போய் காய்ந்த போய் கிடக்குது. நிலங்கள் எல்லாமே முல்லை மணந்த நந்தவனம் குட்டி சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாழடைந்து கிடக்கின்றது. அந்த தண்ணியெல்லாம் நந்தவனத்துக்கு போகணும்னு சொன்னாங்க இல்லையா, நந்தவனம்னா அந்த சோலைகள்லாம் இருக்கக்கூடியது தான். அங்கே வந்து நிறைய வந்து மரம் செடி கொடிகள் மலர்கள் வண்ண வண்ண மலர்கள்லாம் இருக்கும், அதுதான் நந்தவனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது எப்படி இருக்குதுன்னா குட்டிச்சுவர் மாதிரி பாழடைஞ்சு போயிருக்குது. கிணறு எல்லாம் வாடி போயிருக்குது, கிணத்துல தண்ணி இல்லை. என்ன பண்ணுறாங்க, அந்த கிணத்துல கிணறு காஞ்சி போயிருக்கிறதால முள்ளெல்லாம் விட்டு அந்த கிணத்துல போட்டிருக்கிறாங்க. மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள். மழை பெய்தா கூட காலை முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி நிறைஞ்சிருந்தா கூட என்ன பண்ணுறாங்க, பெண்கள்லாம்
குடத்தோட பிலாப்பட்டிக்கு போகிறாங்க. 3 மைல் தூரம் வந்து அங்கே நடக்கணும், சரியா? ஏன்னா ஊருணிக்கு பக்கமாக இருக்கிறது அந்த நல்ல தண்ணி கிணறு மட்டும்தான். ஊரை ஊரை தான் என்ன பண்ணோம், நீரை இறைக்கணும். அப்போ அந்த பிலாப்பட்டி ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பொண்ணை விட்டுடுவாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் அவங்களே என்ன பண்ணுறாங்க, நீரெல்லாம் இறைச்சிக்கிறாங்க. மதியத்துக்கு மேலே தான் வெளியூர்லேருந்து தண்ணி பிடிக்க வராங்க இல்லையா, அந்த ஆண்களுக்கு இந்த மாதிரி தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாமல் அவங்க என்ன பண்ணோம், அவ்வளோ தூரம் திரும்ப வீட்டுக்கு வந்து சேரணும். அப்படி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என்ன ஆகுமா, பொழுதே போடும் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ மதியம் அவங்க தண்ணி பிடிக்க போனாங்கன்னா போகிறதுக்கு 6 மைல் தூரம், வர்றதுக்கு 6 மைல் தூரம், 6 கிலோமீட்டர், 3 மைல் இருக்குல்ல, 6 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும், திருப்பி 6 கிலோமீட்டர் திரும்பி வரணும். அப்போ ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி பிடிச்சிட்டோம்னா அவங்க சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பொழுது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவ்வளோ இந்திரா இருக்கா இல்லையா, அவரோட அம்மா தான் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் பிலாப்பட்டிக்கு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க தான் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படுறது காரணமாக என்ன பண்ணுறா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ வயிற்றில் வந்து கட்டி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி பிடிக்க இந்த மாதிரி தூரமாக போகக்கூடாதுன்றதுக்காக இந்திரா என்ன பண்ணுறா, தண்ணி பிடிக்க இந்த மாதிரி போகிறான். 4 மாதத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆகுது, ரயில் நிறைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. என்ன அப்படின்னா, உலகம் பூரா தண்ணீர்னா கூட நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கே தான் தண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்ருக்குறாங்க. ஊரில் யாருக்குமே தண்ணி வரல, ஆனால் ரயில் பொட்டில் மட்டும் தண்ணி இருக்குதே, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் வந்து பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏன் நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போனோம், ரயில் பொட்டிலேருந்து தினமும் தண்ணி வருதே, அப்போ அங்கேயே தண்ணி நம்ம பிடிச்சிக்கலாமே சொல்லி தான் ரயிலை குறி வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு நாளும் கரெக்டாக அந்த ரயில் வர நேரத்துக்கு எல்லோரும் தண்ணி பிடிக்கிறதுக்கு ரயில் நிலையத்துக்கு போகிறாங்க. 3 மணிக்கு தான் அந்த ரயில் வரும், ஆனால் எல்லோரும் எத்தனை மணிக்கு போகிறாங்க, மதியானம் 12 மணிக்கே போயிட்டு இந்த பெண்கள் எல்லாம் அங்கே போய் நின்றுறாங்க. இந்திரா வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த நேரத்தில் தான் வந்து அதிகமாக கனவு கண்டேன். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல உள்ளூரில் யாருக்குமே கழுத்து நீட்டக்கூடாது அப்படின்னு. அப்போ யாராவது ஊர்லேருந்து பெண் கேட்டு வந்தால் நம்ம வந்து அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான், சரியா? ஏன் அப்படின்னா அவன் பிலாப்பட்டிக்கு தண்ணி பிடிக்க போயிருக்கிறான். அப்போ கால் எவ்வளோ வலிச்சிருக்கும், 6 கிலோமீட்டர் போயிட்டு 6 கிலோமீட்டர் நடந்து வந்தால் எவ்வளோ வலி இருக்கும், அதெல்லாம் பார்த்துத்தான் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி இந்த ஊரில் யாரையுமே நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகள் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. இப்போ அந்த மாதிரி பெண்கள் வந்தால் கூட அமைதியாக இருக்கணும்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இந்திரா வந்து தினமும் ஒரு கனவு காணிட்டுருப்பா, ஆனால் மீதி பேர் என்ன பண்ணுறாங்க, அடி தடி சண்டை சச்சரவு, நான் தான் முன்னாடி வந்தேன் நீ தான் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சண்டை போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் நிலையமே அவங்க கட்டுப்பாட்டில் போகிற மாதிரி இருக்குது. அவங்க தான் ரயில் நிலையத்தை, ஏன்னா 3 மணிக்கு வர ரயிலுக்கு 12 மணிக்கு தான் போய் இடம் பிடிச்சிட்டு அந்த ரயில் நிலையம் முழுக்க இந்த பெண்கள் வந்து பண்ணுற இந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்தோன்னே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஒரு நாள் எல்லாம் பண்ணுறாரு, எல்லாரையும் வந்து விரட்டி விட்டுறாரு, விரட்டி விட்டுறாரு. அன்றைக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட யாருமே ரயில் நிலையத்துக்கு கொண்டு போக முடியாது, ரயில் நிலையத்துலேருந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து பக்கத்துக்கு ஊருக்காரங்க எல்லோரும் வந்து பேசி தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. ரயில் வரும்போது தான் நீங்களாம் வரணும், அதுக்கு மாதிரி யாரும் வரக்கூடாது, அதுக்கு வந்து யாரும் இங்கே சத்தம் போடக்கூடாது, தண்ணி வந்து கொஞ்சம் தான் பிடிக்கணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடெல்லாம் விடுறாங்க, சரியா? அடுத்து எந்த சண்டை எப்படி நடந்தாலும் சரி இந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இருக்குது. எப்படின்னா நம்ம ஊர் தண்ணியை விட உசத்தியான தண்ணி ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வந்து வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீர் 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள். இப்போ நம்ம ஊரை விடவே இந்த ரயில் பட்டியில் இவ்வளோ தண்ணி கிடைக்கிறதுல சுத்தமான தண்ணி சுவையாக தான் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பாட்டிலில் அடித்த தண்ணியை வந்து 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு இவங்கெல்லாம் வாங்குறாங்க தெரியலையே அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த தண்ணீரோட அருமை, சரியா? இந்த நேரத்தில் இந்திரா என்ன பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி உள்ளங்கையால் வந்து அந்த அழுத்தி அழுத்தி தண்ணி பிடிச்சி பிடிச்சி ஊற்றிட்டுருக்கான். தண்ணி வந்து சன்னமான ரொம்ப கம்மியாக வந்தது. அவள் தண்ணி ஊற்றும் போது பாதி குடம் கூட
அவன் எடுத்துட்டு வந்த குடத்துல நிறையல. இன்ஜின் வந்து ஊதல் ஒளி வந்துச்சா, இப்போ இந்த ரயில் வந்து கிளம்ப போகுது. அவளுக்கு வந்து அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது, என்னென்னா வீட்டில் ஒரு சொட்டை தண்ணி கூட இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன ஞாபகத்துக்கு வந்தோடனே இவன் என்ன பண்ணுறான், இன்னும் எப்படி இருந்தாலும் அவர் வந்து ரயில் கிளம்புறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், ஊதல் ஒளி வந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம், பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இங்கேருந்து குதிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே உள்ளங்கையை வச்சு வச்சு அழுத்தி அழுத்தி தண்ணி பிடிச்சிட்டே இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க, அடுத்து என்ன ஆகுதுன்னா ரயிலோட வேகம் வந்து அதிகரிச்சுட்டு ரயில் வந்து கிளம்ப தொடங்குச்சு. கிளம்ப தொடனே இவளுக்கு வந்து பயம் வந்துச்சு, உடனே என்ன பண்ணால் படப்பண்ணு சொம்பு எடுத்து குடத்தில் போட்டு கீழே வந்து குதிக்கிறதுக்காக போகிறா. அப்போ வந்து முழங்கை வரைக்கும் வளையல் போட்ட ஒரு பெண் என்ன பண்ணுறான், அவள் கையை பிடிச்சி நிறுத்துறான். என்ன நீ சாக போறியா அப்படின்னு அவள் கேட்டு அவள் சொல்கிறான், இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னா ரயிலும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் தவிக்கிறாள். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணேன்னா சினையாட்டை பார்த்துட்டு கணக்கு போட்டு அவர் உட்காந்துட்டுருக்காரு. சரி அப்படியே காலாற அப்படி நடந்து போய் வருவோம் அப்படின்னு அவர் தெருவோரமாக நடந்து போகிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ரயில் போயிடுச்சு ஆனால் அக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், எங்கேயாவது போய் சுற்றிட்டு கிடக்கும், பழுது எங்கேயாவது வாய் பேசிகிட்டு இருக்கிறோம், போய் நல்லா பாருல அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்லிச்சு, அக்கா வந்து இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு வந்து பதற்றம் வந்துச்சு, ஏன்னா பொம்பளை பிள்ளையிலையா பெண் பிள்ளையை வந்து வெளியில் அனுப்புறது எவ்வளோ வந்து ஒரு பெற்றோருக்கு மட்டும்தான் தெரியும், பொம்பளை பிள்ளைங்க வந்து நல்லபடியாக வெளியில் போயிட்டு வீடு வந்து சேரணும், அந்த பயமும் பதட்டமும் வந்து பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பதட்டத்தோடு என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வர்றாரு. அம்மா வந்து படப்படன்னு சொல்கிறான், பயத்தில் சீக்கிரமாக போய் அந்த ரயிலை பிடிங்க, புள்ள வந்து அதுலங்க போயிருப்பா அடுத்த ஸ்டேஷனில் போயிட்டுருப்பாங்க, சீக்கிரம் போங்க போங்க அப்படி சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, உடனே அண்ணா வீடு தம்பி வீடு அப்படின்னு எல்லார் வீட்டுக்கும் போய் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பஸ்ஸு போய் மூணாவது பஸ்ஸில் தான் வந்து இடம் கிடைக்குது. உடனே பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க. போய் சீக்கிரம் வந்து பாசஞ்சரையில் புடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட சொல்கிறார். அவர் என்ன பண்ணார், ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் டிக்கெட்டு கொடுத்துட்டே இருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவம் வந்துச்சு, கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐயாவோட மயத்தில் இருக்கிறதுல அவர் வந்து போய் சண்டை போடுறார். என் பொண்ணை காணோம் சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருக்க நீ இன்னமும் உன் வேலையை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கத்தின உடனே டிரைவர் வந்து என்ன சொல்கிறார், சார் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் விவகாரம் பண்ணணும், சீக்கிரமாக வண்டி எடுயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அந்த டிரைவர் டிரைவர்கிட்ட போய் எல்லாருமே கத்துறாங்க. உடனே வேகமாக அவர் வண்டியை கொண்டு போகிறார். இவங்க போய் அந்த ரயில் நிலையத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஈ எறும்பு கூட கிடையாது. எல்லார்ட்டையும் போய் விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க இதில் ரயிலில் ஏறினாங்களா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் விசாரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கூட தோற இறங்குச்சா பாருங்கள் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கூட என்ன சொல்கிறாரு, எங்கேயாவது பிள்ளை டிக்கெட் இல்லை அதனால் எங்கேயாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கோம் போய் பாருங்கள் அப்படின்னு. ரயில் நிலையத்துக்கு வெளியே வந்து எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாங்க. அவங்க அத்தை வீடு தெருவில் சின்னம்மா வீடு தெரிஞ்ச வீடு அருந்த வீடு எல்லாத்தையும் போய் போய் பார்க்குறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க, பால் கடைக்கு போகிறாங்க, பழக்கடைக்கு போகிறாங்க. அதாவது ராமநாதபுரத்தையும் வந்து சல்லடை போட்டு சிலைச்ச மாதிரி எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து எல்லோரும் கவலை. ஒரு நாள் ஃபுல்லாக திருச்சியில் எல்லோரும் ரொம்ப வசதியாக வந்து உட்காந்துடுறாங்க, வீடு திரும்பி வந்துடுறாங்க. அப்புறம் வீட்டு வாசலில் இவங்க எவ்வளையே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க கூட்டத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருவேளை புள்ள வந்து மெட்ராஸ்க்கு போயிடுச்சோ அப்படின்னு. இப்போ எல்லாம் சொல்லுவாங்களோ ஒவ்வொருத்தவங்க, இங்கே பிள்ளை எங்கே காணா போயிடுச்சு யாரை தூக்கின் போயிட்டாங்களோ என்னாச்சோ அந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துலேயே இவர் கோவம் வந்துச்சு, உன் கழுத்தை பிடிச்சி மென்று துப்பிடுவேன் நான், பேசாமல் வாய மூடிட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை என்ன பண்ணுறான், நம்ம அடுத்த ஸ்டேஷனில் போய் பார்த்துருக்கணும், பிள்ளை எங்கேயாவது வேறு எங்கேயாவது போய் இறங்கி இருக்கோம், எங்கேயாவது போய் உட்காந்துருக்கோம், நம்ம வேறு ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு வந்து இந்த பேச்செல்லாம் கேட்டுன்னே ஒரு பயம், பொண்ணை வந்து காலையில் போன பொண்ணை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தில் மயக்கமே வந்துச்சு. சரியா, அவங்க வந்து வேறு ஒரு இதுக்கு போயிட்டாங்க, ஐயோ பொண்ணுக்கு எதாவது ஆயிருக்கோ எதாவது இறந்து போயிருக்குமோ வண்டியிலேருந்து கீழே விழுந்திருக்குமோ எங்கே செத்து கிடக்குதோ அப்படின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் நினச்சி அடக்க முடியாமல் வந்து ரொம்ப அழறாங்க. அதுட்டு என்ன பண்ணாங்கன்னா குடு குடுன்னு ரயில் நிலையத்துக்கு ஓடுறாங்க. பின்னாடியே வந்து அவங்க ஐயா போகிறாங்க, ஊர் ஜனம் எல்லாமே இப்போ அவங்க பின்னாடியே ஓடி வரும்பொழுது தண்டவாளத்தை நோக்கி அவங்க போயிட்டே இருக்காங்க. பத்தடி ஓடியதும் ஐயா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி நிறுத்துறார். புத்த பதில் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்து தெரியுது, யாரோ வர மாதிரி தெரியுது. நெருங்க நெருங்க அம்மாவுக்கு வந்து முதல்ல அம்மா வந்து கத்துறாங்க,
அந்த இந்திரா வருது இந்திரா வருது. பொண்ணு வந்து பொண்ணை பார்த்தோன்னா என்ன ஆகும், காணல் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பொண்ணை பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து பதட்டம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் ஏதோ பொண்ணு வந்துருச்சு பொண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாரும் ஓடுறாங்க. மகள் வந்து சேர்ந்ததில் வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பயம் அவளே நீ எங்கே போன இத்தனை மைலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்திரா வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போ நாளைக்கு நம்ம குடிக்க தண்ணி வேணாமா, அதுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் காலையிலேருந்து அவளை தேடிட்டு இருந்தாங்க. அவளுக்கு என்ன முக்கியமாக இருந்தது, நாளைக்கு ஒரு நாள் நமக்கு குடிக்க தண்ணீர் வேண்டுமே அப்படின்னு அவள் கேட்குறாள். அப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்து அவங்களுக்கு சிக்கலை உருவாக்கியிருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கதையை வந்து கருப்பொருளும் சுவையும் குன்றாமல் எழுதுக அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்கன்னா, அழகாக வந்து முன்னுரை எழுதுக, நம்மளுக்கு நுழையும் முன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதையே நீங்கள் வந்து முன்னுரையில் கூட எழுதலாம். அதுக்கப்புறம் இந்திராவுடைய வீடு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐயா அவர் வந்து கனவு கண்டே இருந்தார் இல்லையா, அந்த செய்தியை நீங்கள் அங்கே எழுதலாம். அதுக்கப்புறம் இந்திரா தண்ணீர் எடுக்க செல், இந்திரா வந்து தண்ணி எடுக்க போகிறாள், அங்கே நடக்கும் நிகழ்வை நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரு, அப்புறம் ரயில் வர்றது, அடுத்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சம், அவங்க ஐயா காலத்து கோயில் கிணறு இருக்கு இல்லையா அந்த கிணற்றை பற்றி எழுதலாம். அதுக்கப்புறம் சண்டையிட்ட பெண்கள், இந்திரா வந்து காணாமல் போகிறது, வீட்டில் எல்லாரும் துன்பப்படுறது, அதுக்கப்புறம் கடைசியாக இந்திரா வந்து எதிர்க்க வர்றது, அதை பார்த்து அவங்க அம்மா மகிழ்ச்சி அடைகிறது, இந்த மாதிரி உள்தலைப்புகளெலாம் வச்சு நீங்கள் அந்த கதையை வந்து அழகாக எழுதலாம். கடைசியாக முடிவுரையில் என்ன எழுதணும் அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றேல் உலகு இருளில் மூழ்கும். இதனை கந்தர்வன் அவர்கள் மிக தெளிவாய் தண்ணீர் சிறுகதையில் விளக்கியுள்ளார். நீர் பற்றாக்குறையில் கிராமங்களில் மக்களின் துயரத்தை இச்சிறுகதை நன்றாக உணர்த்திக்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதி முடிக்கணும். சரியா, இதோட இந்த கதை பகுதியும் முடிஞ்சுது. நம்ம வந்து அடுத்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். இந்த துணைப்பாடம் வந்து எளிதாக ஒரு கதை வடிவில் தான் இருக்குது. நீங்கள் அழகாக அந்த உள்தலைப்புகளை வச்சு நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி கதை ஆசிரியர் பேரை நீங்கள் கண்டிப்பாக இதில் பதிவு செய்யணும். நன்றி.